எப்ப எந்திரிப்பார்னா, unless if you don't move, God cannot do anything. You have to move. நீங்கள் ஒரு காலடி எடுத்து வைச்சா அடுத்த ஸ்டெப் கர்த்தர் கண்டிப்பா அவர் ஸ்டெப் அங்க இருக்கும். நீங்க பயந்து காலை முடக்கி இந்த பிரச்சனையை இந்த சவாலை சந்திக்க பயந்துகிட்டு பின்வாங்கி பின்னாடி நிக்காம நீங்க தைரியமா கால் எடுத்து வைத்தா அடுத்த ஸ்டெப் நீங்க தனியாவே இருக்க மாட்டீங்க. உங்களை கரம் பிடிக்கிற கர்த்தர் வழி நடத்துறத கண்டிப்பா பார்ப்பீங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு நான் சொல்றேன், ஒருவேளை உங்களிடத்தில் மறையர்கள் பேசாம இருந்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள பெண்களுக்காக அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் வருத்தமானது ஆண்களுக்கு அநேக முறை போதித்ததே கிடையாது. அவர்கள் தங்கள் உள்ளத்தில் இருக்க காரியத்தை வெளியே படுத்துறது கிடையாது. மனைவி கிட்ட சொல்ல முடியல, குடும்பத்துல சொல்ல முடியல, நண்பருக்கு சொல்ல முடியல, எல்லாமே உள்ளே வச்சிட்டு இருக்காங்க. சில நேரம் அப்படியே உள்ளே இருக்கும் போது மனைவி நினைக்குது, இந்த ஆளுக்கு பொறுப்பே இல்லை போல இருக்குது, எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு. அப்படிதான் ஆம்பளைங்க, எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது. ஏன் பெண்கள்லாம் அமைதியாயிட்டீங்க? சந்தோஷமா இருங்க. உங்க புருஷன் நல்லா ஆயிட்டா உங்க குடும்பம் நல்லா ஆயிடும். நல்லா கைகளை தட்டி தேவனை துதிப்பு. கர்த்தர் நல்லவர். ஆமென். தாவீது சில பொறுப்பை எடுத்துட்டான் பாருங்க. இப்ப இங்க அவருடைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்தாச்சு. லாஸ்ட் எவ்ரி திங், இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருக்கும் பாருங்க. மனசு அழுத்தமாயிடுச்சு. இவன் வந்து ஒரு யுத்தத்தில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். பெலிஸ்தரோட போய் யுத்தத்தில் ஜெயம் எடுத்துட்டு இவன் வரும்பொழுது இஸ்ரவேலுடைய இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வரும்பொழுது பெண்கள் உடனே வந்து ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறேன், அவன் எல்லாரும் வெளியே வந்து டான்ஸ் ஆடி அவனை வரவேற்பாங்க. நீங்கள் தாவீது வந்து அந்த கோலியாத்தை கொன்ற பொழுது நீங்கள் படித்து பாருங்க, தாவீது சபுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது அப்படின்னு அவங்க நடனமாடி அவனை வளர வைப்பாங்க. ஆனால் இப்போ இவனை கிரீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தை கொடுக்குறீங்க, வீட்டில் சில காரியத்தை பொறுப்பாக செய்கிறீங்க, சில நேரம் உங்களால் செய்ய முடியாதபடி இருக்கும்போது உங்களுக்கு சரியான உங்களுக்கு அந்த இடத்துல வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் இல்லை, சரியாக கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்தால் கூட வந்ததை பார்க்கறதுக்கு கூட மனைவிக்கு பிடிக்கல, சில மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம், தே லாஸ்ட் எவ்ரி திங். இந்த ஆள் வந்திருக்கிறாரு, இவருக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஏன்னா இவன் இங்க இல்லை, என்ன நடந்ததுனே தெரியாது, வேற இடத்துக்கு போயிட்டான். ஆனா இப்ப இங்க வரும்பொழுது அவன் ஏதோ ஒரு ஜெயம் எடுத்து தான் வரான். ஆனா இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவன் வெற்றியை கொண்டாட முடியல. ஏன்னா வீடே நிலகுளிஞ்சு போச்சு, வீட்டுல இருக்கிற பொருள் போயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க எந்த பாடலும் இல்லை, எந்த ஆடலும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, முதல் காரியம் சொல்றேன், குடும்பத்துல பிரச்சனை காரணம்னா டிவிஷன்ஸ், பிரிவினைகள். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. யூனிட்டி இருக்கணும். ஒரு குடும்பம்னா, ஒரு குடும்பம்னா ஒரு 4 சுவரு கட்டி கூரை கட்டி அது உள்ள வாழறது இல்லை, பிரிஞ்சு வாழக்கூடாது, ஒன்னா வாழணும். சிஸ்டர் நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லு, சகோதரர்கள் நல்லா ஆமேன்னு சொல்லு. ஒரு குடும்பம் தான், உள்ளதான் இருக்காங்க, ஆனா உள்ளே பிரிஞ்சு வாழ்வாங்க. அவர் என்ன சொல்றாரு கேட்கறதில்ல, இந்த அம்மா என்ன சொல்ற அவரு கேட்கறதில்ல. அவரை கேட்டா அவர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் என்னால் பேசிட்டு இருக்க முடியாது, அவளுக்கு புரியாது, சொன்னாலும் மண்டையில் விளங்காதுன்றார் இவர். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லவே மாட்டாரு, இவர் பாட்டு உள்ளத்திலே வச்சுருந்தா எனக்கு எப்படி தெரியும், பேசு பேசு பேசுன்னு சொல்லி டிங் 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 அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. மண்டு அடிக்கிற மாதிரி வைங்கன்னு அந்த காதல் இப்படி தட்டணும், இந்த காதல் வைங்கன்னு இப்படி பாடும், அப்படி இப்படி தட்டணும் இங்கே வந்து பாடும். அந்த மாதிரி சில நேரத்தில் அவங்க விடுறதில்லை. என்ன உங்களுக்கு ஒரு மாதிரி, இது சொல்லுங்க சொல்லுங்க, இவர் நினைக்கிறாரு என்னத்தை சொல்றது, எப்படி சொல்றது, இதை சொன்னால் விளங்குமா, இது சொன்னால் பிரச்சனை பெருசாயிடுமா, இல்லது இன்னும் அதிகமாகிடும், உள்ள மூடி மறைக்க பார்க்குறாங்க. பார்த்த உடனே அது மத்தியில் என்ன ஆயிடுனா, இவர் எதுவுமே சொல்ல மாட்டாருன்னொடனே அங்கே ஒரு சின்ன டிவிஷன், உள்ள ஒரு பிரிவு உண்டாயிடும். உங்களுக்குள்ள எந்த மறைவு ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது. There is no secret between you and your wife. கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த ரகசியம் இருக்கக்கூடாது, மனைவிக்கும் கணவனுக்கும் எந்த ரகசியம் இருக்கக்கூடாது. எங்க பிரிவு இருக்கோ அங்க சாத்தான் இருக்கிறான், எந்த இடத்துல பிளவு இருக்கதோ அங்க சாத்தான் இருக்கிறான். ஒருபொழுதும் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. நீங்க தேவனிடத்தில் சிறந்ததை பெறணும்னா முதல்ல உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அருமையா நல்லா ஜெபம் பண்ணலாங்க, நல்லா ஆராதிக்கலாம், ஆனா குடும்பத்தில் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசாம பிரிஞ்சு ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், பிரிஞ்சு பேசி ரொம்ப நாள் ஆகுது. புருஷன் பக்கத்தில் உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது, புருஷன் மனைவி பக்கத்தில் உட்காந்து பேசி ரொம்ப நாள், கேட்டு பாருங்க பேசுறதே கிடையாது. எப்ப பேசினேன் எனக்கு 4 ஆகுதுன்றார் ஒருத்தர், நல்லா பேசி பக்கத்தில் உட்காந்து பேசி 4 ஆகுது, பேசுறதே கிடையாது.
இப்படி அமைதியா இருந்தா நல்லா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பேசாத வரைக்கும் மற்றவர்கள் பேசுறது ரெடியாயிடுறாங்க. நீங்க உங்க காரியத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் திறந்து பேசாத பொழுது துன்மார்க்கோடைய ஆலோசனை ரெடியா இருக்கு. யாரோ ஒருவன் உங்க குடும்பத்தினுடைய பொறுப்பை எடுத்து அவங்க கையில எடுத்துட்டு அவங்களுடைய துக்கத்தை கேட்கறது சொல்றாங்க, ஏன் ஒரு மாதிரி சொல்லி அந்த அம்மா போய் இன்னொரு அம்மா கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அங்க கொட்டுறாங்க, அல்லது தப்பான ஒரு நபரோட பேசுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாரல் லைஃபே கெட்டு போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பா என் புருஷன் கூட கேட்காதத பொறுமையா இருந்து இந்த மனுஷன் என்ன நல்லா கேட்கறான். ஹலோ ஹலோ ஹலோ, எல்லாம் கவனிக்கிறீங்களா, இங்க இருக்கீங்களா? சில வேலைகளை பாத்தீங்கன்னா அவர்கள் அங்கே பழகிற ரொம்ப நல்ல ஒரு நட்பு இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட அவங்க மனசு திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச பேச இப்ப அவங்களுக்குள்ள அவங்களை அறியாமலே ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு அந்த இடத்துல போகுது. நல்லா கவனிங்க, பிரிவு உண்டானா குடும்பம் நல்லா இருக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய துக்கம், உங்களுடைய கஷ்டம், உங்க பிரச்சனைய உங்க வாழ்க்கையில் இருக்கிறத வேற யாருக்கும் கொண்டு போக கூடாது. இருவர் ஒருமனப்பட்டால், கணவன் மனைவி இருவர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு எதையால் இந்த பூமியிலே தொட்டு ஜெபித்தால் கண்டிப்பாய் உங்களுக்கு பதில் உண்டு. உன் கணவன் மாதிரி வேற யாரும் வர முடியாது, உன் மனைவி மாதிரி வேற யாரும் வர முடியாது. உங்கள் உறவு புனிதமானது, உங்கள் உறவு இனிமையானது. இதுக்கு பிரச்சனைக்கு இங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னா, தாவீது இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஆனா தாவீது அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டான். அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிஷன் இருந்தனால இவன் ஜெயம் எடுத்து வந்தா கூட இவனால செலிப்ரேட் பண்ண முடியல. என்ன நடந்து தெரியுமா? வேதம் சொல்லுது, சரி அவனை வரவேற்கலாம் கட்டிட்டு பரவாயில்ல, கல்லு எடுத்துனா அடிக்கிறதுக்கு. ஜனங்கள் அவனை அவமானப்படுத்தினாங்க, அவனை வந்து அவனை காயப்படுத்தினாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடித்தது, தாவீது ஒரு காரியத்தை செய்தான். இப்படிப்பட்ட மிக கடினமான சூழ்நிலையிலே அவன் செய்த காரியம் வேதம் சொல்லுகிறது, எடுத்து படிப்போம். என்ன பண்ணா பாருங்க, தாவீது மிகவும் அதிகமாய் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்கள் தங்கள் குமார குமாரத்தினிமித்த மன கிளேசத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஹல்லேலூயா சொல்லுவோமே. லிசன், கவனிங்க, குடும்பம் என்றது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா கூட இருக்கிறவங்களை வழியா கல்லடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. மனைவியே போய் அவங்க தம்பி கிட்ட போய் சொல்லுவாங்க, மனைவியே போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஆளுக்கு ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஹலோ, எல்லாம் இங்க தானே இருக்கீங்க? பாஸ்டர் திடீர்னு வேற மாதிரி போகுது. அப்படிதான் போகுது, கரெக்டா தான் போகுது. நீங்க இப்ப இருக்கிறத விட நல்லா வாழணும்னா முதல்ல நம்மளுடைய சர்க்கிளை சரிப்படுத்துவோம். நம்மள தெரியாமலே நம்மள கனவு மேல கல் அடிக்கிறதுக்கு 10 பேர்கிட்ட நம்மளே கல் எடுத்து கொடுத்துறோம். அந்த ஆளு வேதனைப்பட்டு செத்துட்டானா நீ நான் தனியா நின்னுடுவேன். உன்னுடைய உறவு, என் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த இடத்தை, உனக்கு கொடுத்தன ஒரு நல்ல கனவன், நான் சொல்லுகிறேன், அந்த இடத்தை யாராலையும் நிரப்பவே முடியாது. அந்த இடம் என் கர்த்தரால உனக்கு கொடுக்கப்பட்டது. புருஷர்கள் நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு வேளை என்ன புரிந்து கொள்ள யாருமே இல்லை, நான் ஏதோ சில காரியத்தை செய்ய முடியலன்னா உடனே ஆளுக்கு ஆளுக்கு சொந்தக்காரர்லேருந்து நண்பர்லேருந்து எல்லாரும் வந்து இங்க ஏதோ ஒரு பெரிய தப்பே நடந்த மாதிரி, இங்க ஒரு பஞ்சாயத்தே நடக்குது பாஸ்டர், ஓ மை காட், பஞ்சாயத்து நடக்குது. மாமா வந்துட்டார், சித்துப்பா வந்துட்டார், பெரியப்பா வந்துட்டார், ஒன்னு விட்ட பெரியமா வந்துட்டாங்க, எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்க. இப்ப சொல்றாங்க கொஞ்சம் இருக்கிற பிரச்சனையை ஊதி 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 பெருசாக்கிட்டாங்க. இவங்க சரி பண்ண வேண்டியது, நான் சொல்றேன், நீங்க சரி பண்ண வேண்டிய காரியத்தை கொண்டு போய் இன்னொருத்தர்கையில கொடுக்காதீங்க. அவங்க கல்லடிப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, உடச்சிட்டு போயிடுவாங்க. கட்டப்பட வேண்டியது நீங்க, உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தை எவனும் கெடுக்க கூடாது, அந்நியர்கள் உள்ளே நுழைய கூடாது. ஆமென், நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். எப்பவுமே நல்ல வார்த்தையை பேசணும், உள்ளத்திலேயே வச்சு அடக்கி ரொம்ப பிரஷர் ஆகி நீ வாழறத விட்டுட்டு குடும்பத்துல சூழ்நிலை மாறணும்னா, புருஷர்கள் நல்லா கவனிங்க, எத்தனை பேர் கல்லு வேணா எடுக்கட்டும், இவன் செய்த வேலையை பாருங்க என்ன பண்ணு பாருங்க. தாவீது தன் தேவன ஆகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
அல்லாஹ் சொல்லுவான், நான் என்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொள்வேன். சில நேரம் இப்படிதான் ஆகுது. சரி சிஸ்டரும் கவனி, சில நேரம் உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவங்கள் உண்டா? நம்மளை புரிஞ்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி, நம்மளை யார் நம்மளை தேற்றுவா, யார் திடப்படுத்துவான்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றதை விட நீங்க உங்களையே திடப்படுத்திங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்களே உங்களை திடப்படுத்திங்க. நல்லா நல்லா சொல்லணும். உங்க பிரச்சனைலாம் சொன்னோன்னு, அப்படியாக்கா, ஐயோ அக்கா, என்னக்கா, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுக்கா, ஐயோ இவ்வளோ கஷ்டமாக்கா, கேட்கும் போதே உள்ள ஆடுதுக்கான்னு சொல்லி போயிட்டு நாசக்காரி நல்லா படுறாங்கப்பா, எல்லா கதையும் உறிஞ்சி வந்துடுவாங்க பாருங்க. எல்லா கதையும் அப்படியே ஜூஸ் மாதிரி கேட்டுட்டு எல்லாத்தையும் சக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வீட்டில் கொண்டு போய் அந்த பைப்பை ஊற்றுவாங்க. தெரியுமா கதை என்னாட்டான்? எல்லாத்தையும் சொல்லிட்டாடி என்கிட்ட. நீங்க நினைக்கிறீங்களா அவங்க திடப்படுத்துவாங்கன்னு? நீங்க நினைக்கிறீங்களா உங்க துக்கத்துக்காக அவங்க பரிந்து பேசுவாங்கன்னு? நீங்க நினைக்கிறீங்களா உங்க குடும்பத்தை நல்லா வாழ வைக்கிறதுக்காக அவங்க உங்களுக்காக ஏதாவது செய்வாங்கன்னு? மனுஷனை நம்புவதை விட கர்த்தர் பேரில் பிரியமாய் இருப்பது நலம். உங்கள் துக்கத்தை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை இன்னொருத்தர் மேல வைக்க வேணா, உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. பக்கத்துல ஆளை பார்த்து முதுக தட்டி சொல்லுங்க, உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்களை விசாரிக்க மாமா இருக்கிற நினைச்சு கூடாது. அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க ஆவிக்குரிய அக்கா, அங்க போய் சொன்னா அவங்க நல்லா விசாரிப்பாங்க. அங்க போனா ஜப அண்ணன் இருக்கிறாரு, அவரு எல்லாத்தையும் விசாரிச்சு எனக்கு என்ன பிரச்சனை புட்டு புட்டு வைப்பாரு. உங்க குடும்ப சமாச்சாரத்தை எல்லாம் எல்லாருக்கிட்டும் கொண்டு போக கூடாது. உங்க பிள்ளைய பத்தி ஊரெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க கூட பிறந்தவங்கிட்டலாம் போயிட்டு என் பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு எக்காலம் ஊதக்கூடாது. அவன் சரியில்லை, அப்படி இப்படி, அவன் பொறுப்பு இல்லாம உடனே அவங்க அவங்க அதுக்கப்புறம் எப்படி பேசுவாங்க நீங்க பாருங்க. நான் அப்பவே எனக்கு தெரியுங்க, நீங்க இப்பதான் தெரிஞ்சிருக்கீங்க. உங்க பிள்ளைய பத்தி எனக்கு நிறைய தெரியும். முதல்ல உன் பிள்ளைய பாரு. உங்க பிள்ளைய ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம். உங்க குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்க குடும்பத்தை ஹானப் பண்ணுங்க, கனப்படுத்துங்க. நீங்கள் கர்த்தரால் பெற்ற ஆசீர்வாதம். இதுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இதெல்லாம் கொண்டு போய் நம்ம யார் வேற யார்கிட்ட போய் சொன்னோம்னா நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிடும். அப்ப எங்க போறது? தன்னை தானே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். கர்த்தருக்குள். அப்போ புருஷர்கள் கவனி, நீங்களும் சொல்ல போறது இல்லை. உங்க உள்ளே வச்சிட்டு இருக்கிறத விட நீங்க உங்களையே திடப்படுத்தும்படி கர்த்தருக்குள்ள நீங்க சொல்லணும், எனக்கு பலன் உண்டு. என் கர்த்தர் என் பலனானவர். என் கர்த்தர் பெரியவர். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த சூழ்நிலை மாறும். இந்த வனாந்தரம் மாறும். இந்த நெருக்கம் மாறும். இந்த போராட்டம் மாறும். பணம் இல்லாத நிலை மாறும். என் மனைவிக்கு முன்பாக பேச வார்த்தை இல்லாம நிக்கிறேனே, அந்த நிலை மாறும். இன்னைக்கு வாயடைச்சு நிக்கிறேன், என்ன செய்வேன் தெரியல, என் மனதுக்கு எட்டல. எனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறபடினாலே என் ஆத்மாவே கலங்காதே, என் நெஞ்சமே அஞ்சாதே, அழைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று உங்களுக்குள்ளே ஆவியான உதவியினாலே உங்களை திடப்படுத்தி சொல்லுங்கள். இன்னும் தைரியமாய் முன்னேறுவேன், ஜெயம் எடுப்பேன், அவர் நாமத்தினாலே கால் எடுத்து வைப்பேன், நான் உறுதியாய் நிற்பேன் என்று சொல்லுங்கள். ஸ்டாண்ட் ஃபார்ம்லி, உறுதியாய் நில்லு மகனே, ஆவியிலே பலன் கொண்டு உறுதியாய் நில். நீ வழிவு விழாதபடி என் கர்த்தர் உன் காலடிகளை உறுதிப்படுத்துவார். உன் தளர்ந்த கைகளை உயர்த்து, தள்ளாடும் முழங்கால்களை முடக்கி தேவனுக்கு நேராய் உன் கைகளை உயர்த்தி சொல், என் பலனே, என் கேடகமே, என் தஞ்சமே, என் மறைவிடமே, என் புகலிடமே, நீரே என்னை காக்கிறவர், நான் பயப்பட மாட்டேன், இந்த யுத்தத்திலே எனக்கு ஜெயம் என்று சொன்னார். சேனைகளின் கர்த்தர் உனக்காய் வழக்காடி, உனக்காய் யுத்தம் செய்து உன்னுடைய போராட்டத்திலே உனக்கு ஜெயத்தை கொடுத்து உன் பேரை பெருமைப்படுத்துவார். So I tell you, fight back. Fight back. விடாத, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு,
யுத்தம் பண்ணு, போராட்டு போராடு, நல்ல போராட்டம் போராடு, தளர்ந்த கையை நீ கீழே வெட்டாத. இந்த கையை போருக்கு பழக்கப்படுத்தின தேவன் உன் குடும்பத்திலே, என் அருமையானவர்களே, உங்களுக்கு தேவன் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். உன் மனைவி பாதுகாக்க, உன் பிள்ளைகள் நன்றாக இருக்க, குடும்பத்தை உன் கையிலே கர்த்தர் பொறுப்பை கொடுத்தாரே. உங்கள் கையை உயர்த்தி அந்த போராட்டத்திலே, அந்த விசுவாசத்திலே நல்ல போராட்டம் போராடு, உனக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஜெயம் உண்டு. எல்லாம் சொல்வோம், ஜெயம், ஜெயம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, தன்னை தானே திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு தமிழ்ல வருது. டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது, கரேஜா இருக்கணும். நம்மை நாமே டிஸ்கரேஜ்னா கரேஜ குறைக்கிறது, டிஸ்கரேஜ் அதைரியம். உன்னே நீ தைரியப்படுத்திக்கணும். பக்கலாம் சொல்ல, நீதான் உன்னை தைரியப்படுத்தியும். கோழை ஆயிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் அச்சுறுத்தி உன்னை பயமுறுத்தி உன்னால முடியாது, இங்கே நில்லு, உன்னால என்ன பண்ண முடியும்னு சொன்னா பயந்துடாதீங்க. உனக்குள்ளே ஒரு பெரியவர் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் எல்லாம் மாறப்போகுது. அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் மாறும், உன் குடும்பம் மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும். உன் குடும்பத்தில் நீ உயர்ந்து வருவேன், உன் கையை கர்த்தர் நிரப்ப போறார். உன் மனைவியை நீ உடுத்து வைப்ப, நீ பொருளை வாங்குவ, வீட்டை வாங்குவ. என் கர்த்தர் சொல்றாரு, கட்டாத பொருட்கள் நிறைந்த வீடை நான் உனக்கு கொடுப்பேன், நட்டாத தோப்பையும் நான் உனக்கு கொடுப்பேன், வெட்டாத துறவுகளை உனக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக வரும். என்ன செய்றீங்களோ அதில் நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கு. எழுந்துட்டேன் போயிடுச்சு, எல்லாம் லாஸ்ட்டு முடிஞ்சிச்சுன்னு சொல்லாதீங்க. உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. எல்லாம் சொல்லுவோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நான் விட்டுவிட மாட்டேன். திரும்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுவோம், இன்னொரு முறை சொல்லுவோம். வாழ்க்கையில் சேலஞ்சு வரும்போதெல்லாம் தான் நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு. எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம யாருன்னு தெரியாது, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது அப்படி தெரியும். நல்லா ஜாம் பண்ணுவாங்க சில பேர், ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அவங்க என்ன, எந்த அளவுக்கு அவங்க உள்ள உறுதி இருக்கு, மன உறுதி இருக்குன்றது அப்போ தான் தெரியும். அவ சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஜாம் பண்ண, ஆனால் எனக்கு இப்போ முடியலையே. அதான் நீ, அதுதான் நீ. இட் இஸ் ஈஸி டு கோ ஆன் கவுன்சில் சம்படி, பட் ஐ டெல் யூ, வென் யூ ஃபேஸ் த ப்ராப்ளம், how you react every time the problem come and strike you, and this problem will reveal what kind of person you are. உள்ள நீங்க யாருன்னு தெரியுமா? உள்ள நீங்க யாருன்னு தெரியுமா? உள்ள என்னவாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரச்சனை வந்தாதான் தெரியும். பிரச்சனை வந்து நம்மளை மோதி அடிக்கும் போது அந்த நேரத்தில் உள்ள நீங்கள் பலவானாயிருந்தால், ஏற்கனவே நீங்கள் ஜெயிக்கிற, ஜபிக்கிற, ஆராதிக்கிற பிள்ளைகளா இருந்தா நீங்க சொல்லுங்க, இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால் இந்த மதிலை தாண்டுவேன், இந்த சேனைக்குள்ளே நான் பாய்வேன், என்னை கர்த்தர் நடத்துவார் என்ற ஒரு காரியம் அவனுக்கு தெரியும். நினைச்சு பாருங்க, தாவீது எவ்வளவு ஒரு அக்ரஸிவ் மேன், சிங்கவாயை கிழிச்சு போட்டுவேன், ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு, பயம் வந்துடுச்சு அவனுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டான், எல்லாம் போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி ஜனங்க கேள்வி கேட்கறாங்க, எல்லாம் கல் கையில கல் எடுத்துட்டு வரான், அடிக்கிறதுக்கு வரான். சில நேரத்தில் நம்ம குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கும்போது யாரும் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை, எல்லாரும் வந்துடுறாங்க, எல்லாம் வந்து உன்னை பார்த்து அக்யூஸ் பண்ணி உன்னை குற்றப்படுத்தி இப்படி கையை நீட்டி நீட்டி பேசும்பொழுது நீங்க பயந்து போய் என்ன தெரியாத நிற்கும் பொழுது நான் சொல்றேன், உங்க மனைவியை குற்றப்படுத்த வேணாம், ஃபைட் பேக், யுத்தம் பண்ணுங்கள். யாரோட? மனைவியோட இல்லை. புருஷர்கள் ஆமேன்னு சொல்லுவோம். சொல்லக்கூடாது மனைவியை பார்த்து, உன்னை கல்யாணம் பண்ணி தானே இந்த கதியா இருக்கேன். அது ரொம்ப ஆசீர்வாதமானவள். புருஷர்கள் ஆமேன் சொல்லுவாங்க. மனைவி ரொம்ப ஆசீர்வாதமானவள். புருஷர்கள் ஆமேனே வரமாட்டேன். உலகம் நல்லா பேசிட்டு இப்ப வந்து இப்படி திருப்பி விடுறீங்களேயா? இதான் என் சத்தியம், உன் மனைவி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். You must know to handle with care. She is like fragile. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஏ மேன்,
உள்ள அது சில இதில் கொடுப்பாங்க, ஹேண்டில் வித் கேர், ஃப்ரெஜைல்னு போட்டிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ரொம்ப பத்திரமாக ஹேண்டில் பண்ணு, ஏன்னா உள்ளே இருக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மனைவி ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, அதனால் நீ நல்லா ஹேண்டில் பண்ண தெரியணும், நல்லா சாமர்த்தியமாக நின்று தைரியத்தை கொடுத்து நீங்கள் பேசுறதுக்கு. ஒருவேளை யாருமே வரமாட்டாங்க, பெண்கள் பரவாயில்ல, அவங்களுக்கு இப்போ 10 பேர் இருப்பாங்க, போய் எங்கேயாவது போய் எதாவது ஒன்று சொல்லிட்டு 10 மணி கூட்டம், 12 மணி கூட்டம், அங்கே கூட்டம், இங்கே கூட்டம் போய் எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு வந்துடுவாங்க, பா பாரதியை இறக்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சுவாங்க, நீ எங்கே போவ? எனக்கு தெரிஞ்சு எந்த புருஷர்களும் நிறைய பேர் இங்கே வந்து அவங்க உணர்ச்சி வசப்பட்டு நின்று பேசுனதை நான் கேட்டதே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் நான் ஊழியம் பண்ணிட்டுருக்கேன், எந்த ஆம்பளையும் இங்கே வந்து நின்றுட்டு அப்படியே அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்துனதே கிடையாது, சும்மா அப்படியே சின்னதாக சொல்லுவாங்க. அதனால் அவங்க பொறுப்பு இல்லைன்னு அர்த்தமா நிறையா இருக்குது. ஆனால் பெண்களை பார்த்துருக்கேன், ஒன்றுமே இருக்காது, ஓன்னு ஒரு கூப்பாடு, உடனே அவங்களுக்கு என்ன வந்து அழுதுட்டு போனால் அப்படியே ஒரு சூதிங் மாதிரி ஆகிடும், அப்பா எல்லாம் முடிச்சிட்டேன், கொட்டி தீர்த்துட்டேன்ப்பா, எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆனால் இந்த ஆள் எங்கேயா கொண்டு போய் கொட்டுவான், எங்கே கொண்டு போய் கொட்டுறது? புருஷர்களே எங்கே கொண்டு போய் கொட்டுறது? கொட்டலாம் பார்த்தா நம்ம தலையிலலாம் கொட்டுறானுங்க. இந்த நாள் என் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நாள், நீ பெல நடைய முடியும், நீ எழும்ப முடியும், நீ ஆண் ஜெண்டர் கிடையாது, நீ ஆம்பளை, உன்னை ஒரு தேவன் உன்னை பில்ட் பண்ணியிருக்காரு. உன் ஷோல்டரை பாரு, உன் எலும்புகளை பாரு, உன் ஃபிஸ்ட்டை பாரு, ஒவ்வொன்றும் நீ ஸ்ட்ராங். நான் சொல்கிறேன், குடும்பத்தில் அதே மட்டுமல்ல பெரியமார்கள், சரீரம் மட்டுமல்ல, உன் மனம் மிகவும் ஸ்ட்ராங், அது மட்டுமல்ல உன் ஆவி மிகவும் பலன் உள்ளது, நீ தேவனால் நியமிக்கப்பட்ட லீடர், உன் குடும்பத்தை நீ கண்டிப்பா நல்லா நடத்த முடியும். ஆமென். ஸ்பெஷல் மெசேஜ் இன்னைக்கு, ஸ்பெஷலா குடும்ப தலைவர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஆம்பளைங்களுக்கு. பயந்து ஓடாதீங்க, வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது டிஃபென்ஸ் பண்ணாதீங்க, அஃபென்சிவ் ஆவாங்க. நீங்கள் எழும்பி தேவனை ஆராதித்து ஆவியிலே பலன் கொள்கிறவர்களாய் எழும்பி நில்லுங்கள். வெற்றி எடுத்து வரான், ஆனால் வீட்டில் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. சில நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு போயிட்டு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வரீங்க, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, எல்லாமே வேற மாதிரி இருக்கு. எப்பவும் பார்த்து சிரித்து பேசின உங்கள் மனைவி பேச மாட்டாங்க, பிள்ளைங்க பேச மாட்டாங்க, எல்லாம் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க, என்னமோ ஒரு தப்பு நடந்த மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. அப்புறம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, எல்லாம் நீங்கள் தான் காரணம்னா பாவம் வந்தால் அப்படியே அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே தெரியல, நிலகுழஞ்சு போயிடுறாரு. அங்கே சந்தோஷம் இல்லை, அங்கே துக்கம் வந்துடுச்சு. இப்படிப்பட்ட நேரங்கள் நான் சொல்லுகிறேன், என் மகனே மகனே, நீ ஃபைட் பேக், ஆவியிலே ஜபி, உறுதியாய் நில். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது இங்க இருக்கிற புருஷர்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா கவலைப்படாத, திரும்ப உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வரும். அடேங்கப்பா பாஸ்டர் எப்படி சொல்றீங்கண்ணா, கண்டிப்பா வரும், ஆனா இன்னைக்கு நான் கொடுக்குற அந்த பிரசங்கம் அந்த பிரச்சனை நேரத்தில் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யும். இந்த நெட் வழியாக பார்த்து கொண்டிருக்க உனக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த நிலையில் நீ இருப்பாயானால் ஃபைட் பேக், எதிர்த்தனல். டிவி வழியாய் பார்க்கிற என் அன்பு சகோதரன் சொல்லுகிறேன், எதிர்த்தனல். ஊழியத்தை செய்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், மனதிலே துக்கமா பாடுகளா, குடும்பத்த நிமித்தமாய் ஊழியம் செய்ய முடியாதபடி அநேக நெருக்கத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா, ஃபைட் பேக், எதிர்த்தனல், எதிர்த்தனல். கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, உன் குடும்பத்திலே உனக்கு சில பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே, உன் கைகளை போருக்கு பயிற்சி செய்திருக்கிறார், உன் கைகளை உயர்த்து ஜபி. தாவீது சொல்லுகிறான், போய் அந்த யோபத்தை எடுத்து வா, யோபத்தை எடுத்து வா, அந்த புத்தகத்தில் நான் படிக்கட்டும், நான் என்ன செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நீ புறப்பட்டு போ, நீ எவைகளாம் இழந்தாயோ அத்தனையும் நீ ரெஸ்டோர் பண்ணி நீ திரும்ப கொண்டு வருவாய் என்ற வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இழந்ததை திரும்ப பெறுவாய், இழந்ததை திரும்ப பெறுவாய். ஃபைட் பேக், ஃபைட் பேக், ஃபைட் பேக், எதிர்த்து நில், யுத்தம் செய், போராடு, நல்ல போராட்டம் போராடு, ஆவியிலே போராடு மகனே, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், நீ தலைகுனிந்து போகிறது அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீ, அவருடைய ஆவியினாலே நீ நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலே வார்த்தையின் வல்லமை எடுத்துக்கொள். உனக்கு கொடுத்திருக்க பொறுப்பிலே இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி கர்த்தரை நோக்கி பார், காரியங்கள் மாறும்.
இழந்ததெல்லாம் நீ கண்டிப்பாய் திரும்ப பெறுவாய். என் அன்பு மகளே, நிச்சயமாய் உன் குடும்பம் மாறும், காரியங்கள் மாறும். தைரியமாயிரு, மிகுந்த பலனுக்கு எதுவான உன் தைரியத்தை விட்டு விடாதே. உன்னை கிரவுண்ட்ல நீ நிற்கிற இடத்திலே உறுதியாய் நில், உறுதியாய் நில். என் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஓ ஹல்லேலூயா! ஒரு ரெண்டு நிமிடம் தேவனை துதிப்பீர்களா? ஆவியானவர் உன் கரத்தை யுத்தத்திற்கு பழக்கி இருக்கிறாரே. கரங்களை உயர்த்தி ஆவிலே ஜபி மகளே, மகனே ஜபி. கர்த்தருடைய அபிஷேகித்திருக்கிறாரே. ஹல்லேலூயா! இந்த சத்ருயம் மாத்திரம் இவ்வளவு காலமாக தாவீது அங்கே சிங்கத்தின் வாயை கிழித்தான், கரடியை அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்கினான், கோலியாத்தை வீழ்த்தினவன், வெற்றி மேல் வெற்றி பார்த்தவன். ஆனால் சோர்வான ஒரு நேரம் வந்தது. அன்பு மகனே, எத்தனையோ ஜெயம் பெற்ற நீ இன்றைக்கு நீ தள்ளாடி நடந்தா ஆவியானவர் சொல்லுகிறார், அனல் மூட்டப்படு மகனே, அனல் மூட்டப்படு. என் மகனே, எத்தனை முறை உன் குடும்பத்தில் போராட்டம், எத்தனை முறை நீ யுத்தத்திலே நின்றாய், ஒவ்வொன்றா ஜெயம் கொடுத்த தேவன் இன்றைக்கு நீ தள்ளாடுவாயானால் உன் கரத்தை உயர்த்தி ஆவியிலே ஜபி, போராடு, போராடு. Fight back, fight back, fight back. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை